டேலியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன் ஆஃப் தி வெரி 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 இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்னு சொன்னால் பேக்கப்ஸ். இப்போது டேலியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை டேலியில் ஒர்க் பண்ண போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் பேக்கப் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை டிஸ்க்கு கரெக்ட் ஆகிடுச்சு, இல்லை எதனாச்சும் ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து உங்களோட சிஸ்டமை வந்துட்டு ரீஃபார்மட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட பேக்கப் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட்ஸை ரெக்கவர் பண்ண முடியாது, இல்லை அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ பேக்கப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ பேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒன்று, டேலியில் இருக்கிற பேக்கப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் பாத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸு அப்படியே பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்டர் அடிக்கிற பேக்கப்பில் என்டர் அடித்த உடனே ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று, சோர்ஸ். சோர்ஸ் அப்படின்றது எந்த இடத்துல நீங்கள் உங்களோட கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுதான் சோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எந்த இடத்துக்கு பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ எந்த இடத்துல பேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கம்ப்யூட்டரில் எத்தனை டிரைவ்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் அப்படின்னு மூணு இருக்குது. இப்போ இதில் நான் இ டிரைவ் அப்படிங்கிற இடத்துல பேக்கப் எடுக்கிறேன். அந்த பேக்கப்க்கான அந்த ஃபோல்டர் நேம் இங்கே கொடுத்துருக்கேன், பேக்கப் 06/2020, இந்த மந்த்து அண்ட் அந்த இயர். எதுக்காக இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் பேக்கப் எந்த மந்த் எடுத்துருக்கீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். நீங்கள் பேக்கப் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் கம்பெனி மற்றும் பேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், இல்லை எல்லா கம்பெனிஸுமே பேக்கப் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். எல்லா கம்பெனிஸும் பேக்கப் பண்ணணும் அப்படின்னா ஆல் ஐட்டம்ஸ், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கம்பெனிஸ் மற்றும் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு சில கம்பெனிஸ் மற்றும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். நீங்கள் என்டர் அடித்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், அந்த கம்பெனி இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னால் எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்ற இடத்துல இன்னொரு என்டர் அடிங்க. அடித்தீங்க அப்படின்னா தென் ஆஸ் யூஷுவல் இந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ணது சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் வருது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ரெஸ் ஒய், ஆர் யூ கேன் ஆல்சோ ப்ரெஸ் நோ. சரி, இப்போ இந்த இடத்துல ஐ ப்ரெஸ் ஒய். ஸோ ஒய் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போது இந்த கம்ப்யூட்டரில் நான் ஏற்கனவே இந்த சேம் பேக்கப் ஃபைல் வச்சுருக்கேன், அதனால் ஓவர்ரைட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வருது. அண்ட் ஐ சூஸ் எஸ். ஸோ இப்போ பேக்கப் பண்ணியாச்சு. இப்போ பேக்கப் பண்ண உடனே அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா நம்ம. ஸோ ஒன் மோர் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், இ டிரைவ் போங்க. போனதுக்கப்புறமா இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். சாரி, இவைகோ இங்கே இருக்குது பாருங்கள், பேக்கப் 06/2020 அப்படின்னு இருக்கு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த பேக்கப். இந்த பேக்கப்பை நம்மளால் ரீட் பண்ண முடியாது, ஒன்லி டேலி சாஃப்ட்வேர் கேன் ஏபிள் டு ரீட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பேக்கப். தேங்க்யூ ஸோ மச்.